கல்விங்கிறது வந்து ஒரு ஆயுதம், கல்விங்கிறது ஒரு கேடயம். நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளவு சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, மணிப்பூர்ந்து வந்துருக்கிற தங்கை சொல்ற மாதிரி, நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஒவ்வொரு இது மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வராத பழக்கமே இல்லாதவங்கள வந்து மறுபடியும் பள்ளி படிப்பு கூட்டிட்டு வருதுங்கிற வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கோம், என்ன எப்படி இதை பண்றீங்க, அகரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு, அகரம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுல ஒரு தங்கை வந்து அகரம் தான் நான் தான் அகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. என்ன சொல்ற புரியல அப்படின்னு சொன்ன கேட்கும்போது, இல்லை சூழல் வந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், எதுவுமே வந்து கிட்டத்தட்ட எதுவுமே சரியாக இருக்காது, சுற்றி இருக்கிறது எல்லாமே தப்பாக இருக்கும், பட் எல்லாத்துலேயும் என்ன நடந்தாலும் வந்து எப்படி வந்து ரெசிலியன்ஸோடு இருக்கிறது, எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறது, எப்படி பாசிட்டிவாகவே இருக்கிறது வாழ்க்கையில், வாழ்க்கையில் எது பெருசு அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிவிட்டு எது வேணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி மட்டுமே போகணும், எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் நம்ம நினச்சதை அடையிறது எப்படி அப்படிங்கிறது வந்து அகரம் சொல்லி கொடுத்துருக்கு. நான் தான் அகரம், அகரம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அது அவ்வளோ அது ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அகரம் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன அந்த வார்த்தை. அது நம்ம லைஃப்லையும் அது ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த பொசிஷனில் ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி, நடுவில் இருந்தாலும் சரி, ஃபேடிங்கான ஒரு கெரியர் கிராஃபில் வந்து ஒரு ஃபேடு வேணும் அந்த டைம்லையும் சரி, நிச்சயமாக எல்லாமே வந்து சரியாக போகாது, நிறையா விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி போகும், நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அந்த டைமில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறது, பாசிட்டிவாக மட்டுமே பேசுறது. ஏன்னா வி கேன் ஆல்வேஸ் சூஸ் டு கம்ப்ளைண்ட், மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுறதோ, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கோ, இல்லாட்டி எடுத்தோடன கான்வர்சேஷனில் முதல் வார்த்தையே வந்து எது எது வந்து தப்பாக நடந்துட்டுருக்கோ அதை பற்றி ஆரம்பிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமாக இருக்கலாம். எல்லாத்தோட வாழ்க்கையிலும் நிறையா கசப்பு இருக்கலாம், பட் அது எல்லாத்தையும் மறந்து நல்லது மட்டுமே பேசுவோம், ஆக்கப்பூர்வமாக மட்டுமே இருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, நம்மளோட வளர்ச்சிக்கு மட்டுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருப்போம், நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்போம் அப்படின்னு அகரமில் ஒவ்வொரு மனைவியும் இந்த வயசில் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகான சூழலில் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி நினைக்கும் போது வந்து அகரமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்ரிபடி நீட்ஸ் இட் இன் லைஃப். ஒரு வாட்டியும் வந்து கசப்பான அனுபவங்கள் வரும்போது வந்து அதை தகர்த்துட்டு பாசிட்டிவாக நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்த்தியும் சொன்ன மாதிரி வந்து எது ஆகணும் அப்படின்னு நம்ம ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாகவே ஆகும், அது நிச்சயமாக ஆகும். இது இட்ஸ் அ க்ரைம் டு திங்க் ஸ்மால், இட்ஸ் அ க்ரைம் டு ட்ரீம் ஸ்மால் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மைண்டு வந்து ஒரு ஸ்டியரிங், நம்ம என்ன ஓட்டங்கள் என்னவாக இருக்குதோ அதை நோக்கி நிச்சயமாக எல்லாமே அதை நோக்கி போகும், அதை நிச்சயமாக அடையும். நான் ஏற்கனவே திரும்பி சொல்லியிருக்கேன், ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி, நான் எதுவுமே நான் சாதிச்சது கிடையாது, எதுவுமே நான் பண்ணது கிடையாது. ஒரு 3 வருஷம் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போனேன், அதுவும் வந்து ஒரு சின்ன சலிப்பு தட்டுச்சு, ஒரு சின்ன குடும்ப சூழல். திரும்பி ஒரு யூ டர்ன் எடுத்தேன், நான் படித்த படிப்புக்கும் என்னோடய வேலை அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் நான் 5 நாளுக்கு முன்னாடி நினைக்கல கேமரா முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு சடனாக ஒரு லைஃப்பில் ஒரு யூ டர்ன் அடிக்க ஆரம்பித்தேன். நேருக்கு நேர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அதை இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே, என்ன அதுக்கெல்லாம் தகுதியாக, இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன கைமாறு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக உழைக்கணும், இந்த அன்புக்கு இந்த நான் தகுதி ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்தனால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா, நீங்கள் உங்களோட சிந்தனைகள் வந்து சரியாக வச்சுருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். என்னோட ஒன்றுமே இல்லாத நான் வந்து இந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இது 17 வயசில் வந்து இவ்வளோ சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்கள் அடைஞ்சிருக்கிற இந்த இடம், நீங்கள் செஞ்சுருக்கிற இந்த சாதனை, இந்த மார்க்ஸு, இது எல்லாமே பண்ணக்கூடிய அந்த வீரியம், அந்த தைரியம், அந்த பவர் இருக்குன்னா நீங்கள் தொடக்கூடிய எல்லைகள் வந்து நீங்கள் தான், அந்த எல்லையை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எங்கே வேணாலும் போகலாம், எது வேணாலும் பண்ணலாம், எதுவுமே தடை கிடையாது. இப்போ இருக்கிற சூழல், இப்போ இருக்கிற சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து 6 மாதம் கழிச்சு நீ அது ஒரு பிரச்சனையே இருக்காது, ஒரு 3 வருஷம் கழிச்சு நீ அப்படி ஒரு சிந்தனையே இருக்காது உங்க வாழ்க்கையில. ஸோ டிரைவ் செஞ்சு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப சின்னதாக்கிருங்க. நாகேஷ் எல்லாம் சொல்ற மாதிரி வந்து இங்க வச்சு பார்த்தா தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும், அந்த சின்ன அந்த இப்படி தள்ளி பிடிச்சுன்னா அந்த சின்ன ஒரு சின்ன தூசி மாதிரி ஆகும் அந்த பிரச்சனை. ஸோ விலகி இருந்து பாருங்க, இப்போ இருக்கிற பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாகவே நினைக்காதீங்க. ஒன்லி திங் பாசிட்டிவ் ஹாப்பி, ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ். வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானது, வாழ்க்கையை நிறைய நம்பிக்கை வைங்க, நினைக்கிற விஷயங்களை நிச்சயமாக நம்ம சாதிக்க முடியும். ஐயா சொன்ன மாதிரி வந்து அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சூலூரில் ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எஸ்எம்சின்னு சொல்கிற பள்ளி மேலாண்மை குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான மாற்றங்களை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கு. ரெண்டு வருஷமும் அந்த மாற்றங்களை பார்த்துட்ருக்கோம். அதுக்கும் நான் வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த தன்னார்வல் குழுவுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்களோட அந்த இணை மூலமாக தான் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் பள்ளியில் திரும்பி நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து கிராமங்களில் இருக்கிற படித்து வந்திருந்தோம்னா அந்த ஸ்கூலில் நம்மளை மறுபடியும் நினச்சிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அங்கே இருக்கிற பெற்றோர்கள் அந்த பள்ளியோட நடவடிக்கையிலும் சரி தயவு செஞ்சு ஒரு உறுப்பினராக இருங்க. பெரிய மாற்றங்கள் வந்து ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். கல்விங்கிறது வந்து ஒரு ஆயுதம், கல்விங்கிறது ஒரு கேடயம். நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளவு சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, மணிப்பூர்ந்து வந்துருக்கிற தங்கை சொல்கிற மாதிரி, நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம். கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். அப்போ பேசுகிற மாதிரி இல்லாமல் இப்போவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. இது சேரிட்டி கிடையாது, இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நம்மளோட பொறுப்பு. அகலம் அகரம் வந்து உங்களோடது. அது எப்பவும் தொடர்ந்து போறதுக்கு எல்லாரும் ஊர் கூடி தேர்ந்தெடுப்போம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்.